சென்னை சென்ட்ரல் பகுதியில் முழு ஊரடங்கை மீறி மக்கள் வாகனங்களில் சென்று வருவதால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மனோஜ் தர கேட்கலாம். வணக்கம் மனோஜ், தற்பொழுது சென்னையில் பிரதான சாலையான சென்னை சென்ட்ரலில் பொதுமக்களின் வருகை நம்மால் பார்க்க முடிகிறது. போலீசாரின் நடவடிக்கை என்ன? வழக்கமாக இந்த சென்ட்ரல் பகுதியானது மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும். சென்ட்ரல் பகுதியில் முழு ஊரடங்கு மீறி அளவுக்கு அதிகமாக மக்கள் வாகனங்களில் அங்கு இங்கும் சென்று வருவதால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வரும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அதனை தடுக்கும் பொருட்டு தமிழக அரசு முழு ஊரடங்கை கடந்த 10ஆம் தேதி முதல் வரும் 24ஆம் தேதி வரை அமல்படுத்தி இருக்கிறது. எனினும் இந்த ஊரடங்கு துவங்கிய நாள் முதல் மக்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காத ஒரு நிலை உருவாகி சாலைகளில் மக்கள் வாகனங்களில் சென்று வருவதையும் அதிகப்படியான மக்கள் நடமாட்டத்தையும் நம்மால் காண முடிகிறது. இந்த கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் முயற்சியாக தமிழக அரசு இந்த முழு ஊரடங்கை சரியான வழியில் அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ள காரணத்தினால் இன்று முதல் இந்த காவல்துறை மூலம் இந்த ஊரடங்கை மேலும் கடுமையாக்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள 12 காவல் மாவட்ட எல்லைகளிலும் 13 எல்லை வாகன தணிக்கை காவடிகளை சென்னை காவல்துறையினர் அமைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த சாலை தடுப்புகள் மூலம் ஒவ்வொரு காவல் சரகத்திற்கு இருந்து மக்கள் அப்பகுதிக்குள்ளாகவே அத்தியாவசிய பொருட்களை காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டும் வாங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையின் ஒவ்வொரு காவல் சரகங்களையும் ஒருங்கிணைத்து முக்கிய சந்திப்புகள் சரக எல்லைகளில் 153 வாகன தணிக்கை சாவடிகளை அமைத்து காவல்துறையினர் மூலம் கண்காணிக்க வேண்டி வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த சென்ட்ரல் பகுதியில் ரயில் நிலையம் மற்றும் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை போன்ற அத்தியாவசிய தேவைகள் நிறைந்த பகுதி என்பதால் மக்கள் நடமாட்டம் இங்கு அதிகமாகவே காணப்படும். இங்கும் முழு ஊரடங்கிற்காக காவல்துறையினர் மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல் ஆய்வாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த வாகனங்களில் வருபவர்களிடம் அவர்களை தடுத்து நிறுத்தி உரிய காரணம் இல்லாமல் வருபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. ஒருபுறம் இப்படி இருக்க தொடர்ந்து மக்கள் முழு ஊரடங்கை பொருட்படுத்தாமல் தேவைக்கேற்ப வாகனங்களில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து வழியாக பயணித்து வருகின்றனர். இது போன்று வாகனங்களில் வரும் மக்களை தடுக்க காவல்துறை மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டாலும் அதிக அளவில் வாகனங்கள் குவிவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஒரு சூழல் இப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்களை தடுக்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் காவல்துறையினர் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதிகரித்துதான் மக்களிடம் ஒரு பரபரப்பு அதிகமாகி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் அதிகமான அளவில் மக்கள் நடமாட்டமும் ஏற்படுவதை நம்மால் காண முடிகிறது. என்னதான் அரசு இந்த கட்டுப்பாடுகளை வீசியிருந்தாலும் மக்களின் ஒத்துழைப்பு என்பது கிடைக்கும் பட்சத்திலேயே தீர்வு என்பது கிடைக்கும் என்பதில் இந்த மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. தொடர்ந்து அரசு சார்பிலும் காவல்துறை சார்பிலும் முழு ஊரடங்கிற்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மனோஜ்.